பிரியமானவர்களே சங்கீதம் 128 இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடை பார்த்தீங்கன்னா மூணு விதமான சாப்பாடு இருக்கு நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கே போகாமல் சாப்பிட்றதான ஒரு தண்டசோர் வேலைக்கு போக மாட்டாங்க ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த சோத்துக்கு பேர் தண்டசோறு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சோறு பார்த்தீங்கன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சு அந்த கையின் பிரயாசம் அதுக்கான பணத்தை கொண்டு வந்து நீ சாப்பிடுவாய்னு சொல்லி ரெண்டாவது சாப்பாடு சொல்லப்பட்டிருக்குது மூணாவது சாப்பாடு பார்த்தீங்கன்னா அடுத்தவன் சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேற எவனோ ஒருத்தன் பயிர் செஞ்சுருப்பான் வேற எவனோ வேலை செஞ்சுருப்பான் வேற எவனோ ஊழியம் செஞ்சுருப்பான் வேற எவனோ ஆத்மாவை ஆதாயப்படுத்தியிருப்பான் அவனுடைய பிரயாசத்தை எடுத்து நம்ம சாப்பிட்றது அப்போ அது நம்முடைய சாப்பாடு அல்ல அடுத்தவங்களுடைய சாப்பாடு அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நம்ம தண்டசோறு சாப்பிடாம அடுத்தவன் சோறை பிடுங்கி சாப்பிடாம நம்ம சோறை நம்ம சாப்பிட்டோம்னா நம்முடைய கையின் பிரயாசத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது